वेंकटनाथार्यः कविताहर्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இப்பொழுது நாம் பாகவத ரசத்தை பருக இருக்கின்றோம். இதற்கு முன் உபன்யாசத்திலே இந்த பாகவதத்துல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இங்க பாகவதத்துல மூன்று ஸ்லோகங்கள் மங்கள ஸ்லோகங்களாக வியாசர் இதுல பண்ணிருக்கு. அதுல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இன்றைய தினம் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்கணும். இதுல என்ன ஒரு பாகவத்துக்கு ஒரு விசேஷமே என்னன்னு கேட்டோம்னாக்கா, எல்லாரையும் ஒரு சந்தோஷப்படுத்த விடுறது. சத்யா உடனே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அப்படியே நம்ம மனசுல அப்படியே பெருமாள் குடிக்கொண்டுடுவே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. स्वर्गे सत्ये च कैलासे वैकुंठे नास्त्ययम् रसः अतः पिबन्तु सद्भाग्याम् आमा मुञ्चत कर्हिचित। இந்த பாகவத ரசத்துக்கு சொல்லச்சு எல்லா அனுபவம் சந்தோஷ அனுபவத்தை தானே சொல்றோம். சொர்க்கலோகத்துல போனாலும் இப்படிப்பட்ட சந்தோஷ அனுபவம்ன்றது கிடைக்காதான். சத்தியலோகம் பிரம்மாவனுடைய லோகம் சத்தியலோகம்னு சொல்லப்படுகின்றது. அங்க போனாலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்காது, கைலாசத்துலயும் கிடைக்காது. ஏன், ஸ்ரீவைகுண்டத்துக்கே போனா கூட இப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்காதான். வைகுண்டே நாஸ்தியம் ரசா அத்தா பிபந்து சத்பாக்யாம் ஆமா முஞ்சத கர்ஹிச்சத. இத மிஸ் பண்ணாதங்கோன்னு சொல்ற, தவற விடாதங்கோ. இப்படி பாகவத ரசத்தை பருகுவதற்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கோ அவ யாருமே இத தவற விடாமல் இந்த ரசத்தை பருகணும் என்று சொல்றார். இந்த பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம் தீமகின்னு சொல்லி பரமாத்ம விஷயமாக மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்க, சிருஷ்டி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஜன்மாத்தியத்தை யதோன்மயா திதரத்தாட்சே அபிஜ்னஸ்வராட்டி தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முக்கியந்தி யத் சூரயா தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயா யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தேமகி. நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அப்படியே பாகவதத்துல சொல்லிட்ட. நாம பாக்குறது எதுவுமே பொய்யில்ல. த்ரிசர்கோ மிருஷா அமிருஷா, இப்ப நம்ம பார்த்துட்டு எல்லாம் சத்தியமானது. எம்பெருமானார் அததான் ஸ்தாபனம் பண்றார். இன்னும் கேட்டா ஒருபடி மேல போறே, நாம பாக்குற சொப்பனம் கூட சத்தியமானதுதான்னு சொல்லி சொல்றார். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா சொப்பனம் மாதிரி போயிடுத்து, சொப்பனம் அசத்தியம்னு சொல்லி சொல்ற. அப்படி அசத்தியம் இல்லை, அது எல்லாம் ஒரு காரணத்தோட சொல்றார். சொப்னத்துல ஒரு பாம்பு பாக்குறோம், பாம்பு பார்த்தா பயம் வருது. பயம் சத்தியமா இருக்கிறதுனால அதுல பார்த்த பாம்பும் பயம்தான். சொப்னத்துல ஒரு வஸ்துவை பாக்குறோம், பெரிய ராஜாவா இருக்க மாதிரி ஒரு நிமிஷம் சொப்னத்துலயே தான் ராஜாவா இருந்துட்டு போவோமே. அப்படி இருந்தா அதனால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் சத்தியமா இருக்கிறதுனால அதுல சொப்னத்துல கண்டதும் சத்தியமா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சத்தியம், அதுக்கு ஒரு தனியா ஒரு விஷயம் எப்படி சத்தியமாகன்றதுக்கெல்லாம் சொல்றாரு. அந்த காலத்துல மாத்திரம் அனுபவிக்க கூடியதான இந்திரியங்கள்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுக்குறேர். அதை கொண்டு நமக்கு அனுபவம் ஏற்படுறது. அந்த அனுபவத்தினாலதான் நான் இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி சொல்றது. அனுபவம் இருக்கவே தான் அந்த கனவு கண்டேன்னு சொல்றது. சத்தியமா இருந்துன்னா அசத்தியமா இருந்துன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருமான்னு வராது இல்லையா. ஆகையால சொப்னம் கூட சத்தியம்னு நம்மளுடைய புண்ணிய பாப்பங்களுக்கு அனுகுணமாக நாம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா, கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா கனவுலையான சந்தோஷத்தை அடையிறோம்.
கொஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தோம்னாக்க கனவுல மாத்திரம் ஒரு பயத்தை அடையிறோம். இப்படி எல்லாம் பாஷ்யகாரர் அதில் நிர்தாரணம் பண்றார். ஆகையால எதுவுமே பொய்யில்லைன்னு சொல்லி சொல்றார். ஆகையால எத்திர திரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகின்னு காயத்ரியனுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்றதாக இருந்திருக்கிறது இந்த பாகவதம் என்பதையெல்லாம் இதற்கு முன் உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகம். தர்ம புரோஜித கைதவோத்திர பரமஹ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரேஸ்வர சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹ சுஸ்ரூஷுபிஹ தக்ஷணாத். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு நாம என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறது? அதாவது இது மட்டுமே மகர்ஷி வியாசர் பண்ணது, வியாசர் சுகர் மூலமாக பிரவர்த்தித்தது. ஆகையால இதுக்கு ஒரு விசேஷம் இருக்கதான் இருந்துருக்கு. இப்ப முதல்ல ஒரு காவியம், அதாவது ஒரு கிரந்தம் பண்ணமுனாக்கா அந்த கிரந்தத்துல நாலு விஷயம் சொல்லணும். அதாவது விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், அதிகாரி, இதுக்கு அனுபந்த சதுஷ்டயம்னு பேர். இந்த பாகவதத்துல என்ன விஷயம் சொல்லப்பட போகிறது, எந்த ஒரு கிரந்தம் பண்ணாலும் இந்த இந்த கிரந்தத்துல என்ன சொல்ல போறோம், அதுக்கப்புறமா பிரயோஜனம், இது பண்ணதுனால என்ன பிரயோஜனம், இந்த கிரந்தத்தினால என்ன பிரயோஜனம் ஏற்பட போறது, சம்பந்தம் சொல்லணும், அதுக்கப்புறமா யாரெல்லாம் இத தெரிஞ்சிக்கக்கூடியவாளாக இருந்திருக்கா என்பது அதிகாரி, இதுக்கு யாரெல்லாம் யோக்கியத்தைப்படுத்தவாள் என்பதை சொல்றார். இப்ப இது நாலுக்கும் அனுபந்த சதுஷ்டயம்னு பேரு. இது நாலு விஷயங்களையும் பிரதிஜை பண்ணுவோம். அந்த எந்தெந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறாளோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே இந்த நாலு விஷயங்களையும் இதெல்லாம் தான் இங்க சொல்ல போறேன்னு சொல்ல போறேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்லோகத்தினால இங்க மகர்ஷி பிரதிஜை பண்ற என்ன இதுல விஷயம் என்பதெல்லாம் பத்தி சொல்ற. தர்மஹா புரோஜித கைதவஹா அத்ர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். இப்ப விஷயம்னா என்னன்னு, விஷயம்னாக்க அந்த கிரந்தத்துல பிரதானமா முக்கியமாக சொல்லக்கூடிய வஸ்துவனுடைய ரூபம். இந்த பாகவதத்துல என்ன விஷயத்த சொல்ல போறார், பின்ன எடுக்கச்சே சொல்றார் தர்மஹா என்ன சொல்றார். தர்மத்தை தான் சொல்ல போறார், வேற ஒண்ணும் சொல்ல போறதில்ல, தர்மம் தான் என்று சொல்றார். இப்போ இந்த தர்மம்ன்றது ரெண்டு விதமான இருக்கு, சித்த தர்மம் சாத்திய தர்மம்னு ரெண்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடியது சித்த தர்மம், சாத்திய தர்மம் நம்மளால அனுஷ்டிச்சு அனுஷ்டிக்க வேண்டியது சாத்திய தர்மம், நாம செய்ய வேண்டியது சாத்திய தர்மம்னு சொல்றது. இப்ப இந்த சித்த தர்மமாக இருக்கிறவர் பரமாத்மா. பரமாத்மா யாரு? அமிர்தசே ஏஷ சேதுஹு. அவர் தர்ம சப்தத்துக்கு சொல்லச்சே, தர்ம சப்தன்றது சாதாரணமா மீமாம்சக்கள்லாம் சொல்லி சொல்றது அலௌகிக, அதாவது வேத போதித அலௌகிக ஸ்ரேய சாதனத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்ற. வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கணும், லௌகிகமாக இந்த லோகத்துல வரக்கூடிய மேன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு உபயோகம் இருக்குல்ல. அலௌகிக ஸ்ரேய சாதனத்துவம், சொர்க்காதி ஸ்ரேயஸ் உண்டாது, அதுக்கு சாதனமாக இருக்கிறது. நாமளா சொல்ல முடியாது, இது வேதத்துல சொல்லி சொல்லப்பட்டதாக இருக்கணும்னெல்லாம் தர்மத்துக்கு லட்சணம் சொல்ற. ஆனா இப்ப இந்த தர்ம சப்தத்தினால சொல்லச்சே,
எது அதுல சித்த தர்மமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஸ்ரேய சாதனத்துக்கு சாதனமாக இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான். யமே வைஷவருணத்தே தேன லப்யான்னு சொல்லி கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எவ்வளவுதான் மேதாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெருமாளையே தியானம் பண்றவளாக இருந்தாலும் கூட, பெருமாள் இவன் இதை அடையட்டும் என்று அவர் சங்கல்பிச்சாதான் நமக்கு பகவத் அனுகிரகமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆகையால அவரை அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கவர் அவர் தான். அதுக்காக நாம எதனா பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால அவர் சித்த தர்மம்னு சொல்லி சொல்றார். அவர் ஸ்ரேய சாதனமாக இருக்கிறபடினால அந்த பரமாத்மா தான் சித்த தர்மமாக சொல்ற. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று மகர்ஷிகள்லாம் சொல்ற. ஏக வேதவிதோ விப்ராக ஏக ஆத்யாத்மவிதோ ஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். எப்பவும் இருக்கின்ற அழிவில்லாத தர்மமாக சாட்சாத் கண்ணனையே எல்லாரும் சொல்ற. யார் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் அத்தியாத்ம ஜானம் வேதாந்தத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்காளோ, அவ எல்லாருமே சொல்றா கிருஷ்ணன் தான் சனாதனமான தர்மம், அவர் தான் சித்தோபாயமாக இருந்திருக்கார், அவர் தான் தர்மசப்த வாச்சியனாக இருந்திருக்கார் என்பதை சொல்லி சொல்ற. அந்த தர்மம் தான் இந்த பாகவதம் முழுக்கவே சொல்லப்படுகிறது. இந்த பாகவதத்துல விஷயமாக இருக்கிறவர் அவர் தான். அதுல சாத்திய தர்மமும் சொல்றது. சாத்திய தர்மமாக இருக்கிறதுனாக்க அவரிடத்துல பக்தி பண்றது. பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய மனசுல பெருமாளை தியானம் பண்றது இருக்க, இதுதான் நாம பண்ணக்கூடிய தர்மம். அதாவது இது சாத்திய தர்மம், நம்மளாலே செய்யக்கூடிய தர்மம். பக்தி பிரபத்தி இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் சாத்திய தர்மமாக இருந்துருக்கு. இந்த தர்மத்துக்கு சில சில விசேஷணங்கள்லாம் சொல்ற. இப்படி இதை இந்த கிரந்தம் முழுக்க பாகவதத்துல எங்க பார்த்தமானாலும் தர்மம் தான் சொல்லப்படுகிறது. இதுல சூத்திரங்கள்ல வேதாந்தத்தை சொல்லச்சே மீமாம்சா சாஸ்திரம்ன்றது நம்ம எல்லாமே ஒன்னா சொல்றோம். பூர்வோத்தர மீமாம்சம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு எல்லாம் சொல்லச்சே எல்லாம் ஒன்னாக சொல்றோம் நாம. அதுல முதல்ல கர்மாக்களை சொல்றது பூர்வ மீமாம்சை, அதுக்கப்புறமா தேவதைகளை பத்தி சொல்றது தேவதா காண்டம்னு ஒரு சங்கர்ஷண காண்டம்னு இடையில இருக்கிறது, அதுக்கப்புறமா கடைசியில சொல்றது பிரம்மத்தை பத்தி சொல்றது, உபாசனம் எப்படி பண்றது பக்தியோகம்லாம் எப்படி பண்ணணும்ன்றது பத்தி சொல்றது. இப்படிப்பட்ட வேதாந்தங்கள்ல கிடைக்க வேதாந்த சிரவணம் பண்ணி அதனால கிடைக்காத ஒரு சாந்தி கூட, அதனால அதுல கூட இவ்வளவு ரசம் வராது. இந்த பாகவதத்தை நாம சிரவணம் பண்ணமானாலே அந்த ரசம் முழுக்க வந்துடும் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த புராணத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, புரோஜித கைதவஹா பரமஹா நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம். புரோஜித கைதவஹா, கைதவம்னாக்க வஞ்சனம்னு அர்த்தம். சதாம் தர்மஹா, சத்துக்களுடைய தர்மம் தான் இந்த பாகவதம் முழுக்க சொல்லப்படுகிறது. அந்த அதுல வந்து அந்த சத்துக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கான்னா, இதுல புரோஜித கைதவான் வஞ்சனையே கிடையாது, துளிக்கூட வஞ்சனை இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறது. ஆகையால இதுல சில சமயங்கள்ல நமக்கு ஒரு விபரீதம் கூட இதுவாயிடும். சில சாஸ்திரங்கள்லாம் மோகன சாஸ்திரங்கள்னு பேரு. மோகன சாஸ்திரங்கள்லாம் அசுர பிரகிருதிகளை எல்லாம் மோகிப்பிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட சாஸ்திரம் மோகன சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இது மோகன சாஸ்திரமா ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இது மோகன சாஸ்திரம் இல்ல. இதுல சொல்லியிருக்கிறது எல்லாம் சத்தியமான விஷயம்தான். யாரையும் வஞ்சிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது இதுல. புரோஜித கைதவம், கைதவம் அத்த பரமஹா, அதோட மாத்திரம் இல்ல, இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, நிர்மத்சராணாம் சதாம் தர்மஹா. யாருடைக்கு யாருடைய தர்மத்தை சொல்றது? நிர்மத்சராணாம், கர்வமே இல்லாதவர்கள், அவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட சத்துக்களுடைய தர்மத்தை சொல்லி சொல்ற.
நமக்கு கர்வம் வரத்துக்கு காரணங்கள் பல உள்ளன. அவற்றில் முக்கியமா ரெண்டு விஷயத்துல கர்வம் வரும், மூன்று விஷயத்துல தர்மம் வரும், கர்வம் வரும்ன்றது. மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம், பழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடியவின். பிறப்புனால நான் பெரிய நல்ல உயர்ந்த குலத்துல நான் பிறந்திருக்கேன், பெரிய அபிஜாத்தனாக நான் பிறந்திருக்கேன்னு பிறப்புனால கர்வம் வரும், அபிஜாத்த மதம்னு சொல்லி சொல்வா. ரெண்டாவது வித்தியினால கர்வம் வரும். என்ன மாதிரி வித்தியில யாரும் கெட்டிக்கா யாருமே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், வேதாத்தியனம் பண்ணிருக்கேன், சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், என்ன மாதிரி இப்ப யாருமே வாசிச்சவா கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. அப்ப வித்தியினால கர்வம் வரும், வித்யா மதம்னு சொல்றது. தன மதம் மூணாவது, பணத்தினால வரக்கூடிய மதம். இந்த மூணு மனுஷனை அழிச்சிடும். ஆகையால இந்த மூணும் இல்லாததாக இருக்கணும். அவள்லாம் தான் சத்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள். நிர்மத்தராணாம் சதாம் தர்மா. இப்படி பிறப்புனாலேயோ வித்தியினாலேயோ அல்லது தனத்தினாலேயோ கர்வம் இல்லாமல் இருக்கின்ற சத்துக்களுடைய தர்மம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நிர்மத்தராணாம் சதாம் தர்மா, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. என்ன சொல்ற இப்ப இங்க வரக்கூடிய சம்பந்தம் என்ன? இப்ப விஷயம் சொல்லிட்டோம், அடுத்தது சம்பந்தம் சொல்லணும். விஷயம் சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்ல போறோம், அடுத்தது சம்பந்தம் சொல்ல போறோம். சம்பந்தம் என்ன இதுக்கு என்ன? அனுஷ்டேய அனுஷ்டாத்ரு பாவ ரூபம். இதனால அனுஷ்டிக்க வேண்டியது அனுஷ்டாத்தா, ஒத்த அனுஷ்டிப்பவனாக. இந்த தர்மங்களை சொன்னமானாக்க தர்மங்களை அனுஷ்டிக்கிறவன் ஒத்த, அனுஷ்டிக்கப்படுவதாக இருப்பது மற்றொன்று. இந்த சம்பந்தம் தான் யாகம் பண்றான். எதேத சொர்க்க காமகான்றது, யாகன்றது ஒரு தர்மம். சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறவன் யாகம் பண்ண சொல்லி சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிறது. அதனால அவன் என்ன பண்ணுவான், யார் யாகம் பண்றானோ எஜமானன் அவன் அனுஷ்டாத்தா, அனுஷ்டேயம் அவனாலே அனுஷ்டிக்கப்படுவது யாகம். அந்த மாதிரி நாமெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவா, சத்துக்களாக இருக்கிறவள்லாம் பெருமாளிடத்துல பக்தி பண்றோம். அந்த பக்தி தான் அனுஷ்டயமாக இருக்கிற ஒரு தர்மம் இந்த இடத்துல பகவத் பக்தி. அந்த பக்தியை யார் பண்ற, யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி வைக்கிறாளோ அவள்லாம் தான் அனுஷ்டாத்தா. அவளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தான் சொல்லி சொல்ற. அது இங்க நிர்மத்தரணாம் சதாம்னு சொல்லியிருக்கே, வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதுல சொல்லச்சு எதிரிகள் அழிவதற்காக அபிகாரம்னு ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அதுவும் வேதத்துல தானே சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால அதுவும் நாம பண்ணலாமோ இல்லையோன்னு நாம நினைக்கலாம். ஆனா அப்படி எதிரிகள் அழிவதற்காக ஒரு அபிகார யாகம் பண்ணவனா நரகம் வரும்னு சொல்லியிருக்கு. அப்ப எதை பண்றதுன்னு வரைச்சே. அந்த மாதிரி எல்லாம் சில சில இடங்கள்ல வேதத்தை செட்டுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, வேதத்தினுடைய பொருளை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதே பாகவதத்துல எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு ஒரு சந்தேகம் வரா மாதிரியோ குழப்பம் வரா மாதிரியோ ஒரு விஷயமே கிடவே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல அல்பமான பலத்துக்காக ஆசைப்பட்டு செய்யறதுக்கு உண்டான செயல்கள் எதுவுமே சொல்லப்படலை. பரம பலமாக இருந்திருக்கிற மோட்ச சித்தி இருக்க அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த க்ஷுத்ர பலங்களை விட்டுட்டு பரம பலமாக இருக்கிற மோட்சத்துக்காகவே பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயம்ன்றத பரமஹா என்று சொல்றார். இந்த இடத்துல பரமசப்தம் பரோமா வித்யதே இது பரமஹா, இதுக்கு மேல இன்னொன்னு இல்லாததாக உத்கிருஷ்டமானதுன்னு அர்த்தம். அதுக்கு எல்லா தர்மங்களுக்கும் உத்தமோத்தமமான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதி. வைஷ்ணவ விதி தான் பெருமாளிடத்துல பக்தி பண்றது தான் எல்லாத்த காட்டிலும் உத்தமமான விதி. இப்ப பெருமாளுக்கு சந்தோஷத்தை நாம ஏற்படுத்துறோமா இல்ல நாம சந்தோஷப்படுறோமா பெருமாள் பகவத் பக்தினாலன்னா, இது ரெண்டுமே சேர்ந்து இருந்துருக்கு. நாம பெருமாளிடத்துல பக்தி பண்ணமான பெருமாளுக்கு அது பிரீத்திகரமாக இருந்துருக்கு. நாம பெருமாளை அனுபவிக்கிறதுனால அந்த பெருமாள் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுறார். இப்படி
எல்லா விதமாக இந்த இடத்துல சாத்திய தர்மம், முதல்ல சித்த தர்மம் சொல்றது, சாத்திய தர்மம்ன்றது இந்த இடத்துல விஷயமாக சொல்லப்படுகிறது. சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். இது என்ன வாஸ்தவம் அப்படின்னு சொன்னார். இதுல எங்குமே பொய்யே கிடையாதது, பொய்யே இல்லாததாக இருக்கு, சத்தியமானது. இதுல மீதி பேரெல்லாம் சொல்லச்சே, இது வியாபாரிக திசையில சொல்றது. பரமார்த்தமா பார்த்தோம்னாக்கா ஒண்ணுமே கிடையாது, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இது யார் அருளி செய்தது? சாட்சாத் வியாசரே அருளி செய்ததாக அப்படினால இதுல வந்து பொய்யே கலவே கலவாது. ஆகையால இந்த மகர்ஷியினுடைய பிரபாவத்தையும் சொன்னதாக ஆறுது. இது வேதத்துக்கு சமானமாக இருந்துருக்கு. இது இதுல எங்கேயுமே பொய் கலப்பில்லை. ஆகையால வக்திர வைலட்சண்யமும் சொல்லப்படுறது, விஷய வைலட்சண்யமும் ஒரு பங்கு இருக்கட்டும். யார் சொல்றான்றதையும் பொறுத்து இருக்கும் இல்லையோ. அந்த சொல்றவர் யாரு? அவர் சாட்சாத் பரமாத்மா வேதான் பெருமாளேதான். வியாசராக அவதாரம் பண்ணி புராணங்கள் மகாபாரதங்கள் இவைகள் எல்லாம் அவர் தான் பண்ண, அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்றது வியாசர விஷயத்துல வரச்சே. ஆகையால இந்த இடத்துல இந்த பாகவதம் முழுக்க எங்கேயுமே வாஸ்தவம்னு சொல்றதுக்கு என்னன்னாக்க, இந்த பிரமாணத்துல எங்கேயுமே பொய்யே சொல்ல முடியாது. இதுல என்ன, கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்றது தான், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது தான் இந்த பாகவதம் முழுக்க சொல்றது. பாகவதத்துல வர ஸ்தோத்திரம் எதுவுமே பொய்யான ஸ்தோத்திரமே இல்லை. ஸ்தோத்ரம் நாம கிமாமனந்தி கவயா யஜன்யதீயான் குணானு அந்யத்ர த்வசதோதிரோப்ய பணிதி சாதரேஹி வந்த்யாத்வயி. ஆழ்வான் சாதிக்கிறார் தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சு. ஸ்தோத்ரம் நாம கிமாமனந்தி கிவா கவயா, கவிகள்லாம் தானே ஸ்தோத்திரம் பண்றான். அவள்லாம் என்ன சொல்றன்னா, அந்யத்ர த்வசதா அதிரோப்பிய பணிதிகின்னு சொல்ற, ஒத்தனிடத்துல இல்லாத குணத்தை இருக்கிறதாக ஏறிட்டுண்டு அவன்கிட்ட இப்படி இருக்குன்னு அவன் கண்ணங்கரையில்னு இருப்பான், பாக்குறதுக்கே கோரமா இருப்பான். அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதுன்னாக்கா ராஜாவாட்டம் இருக்கு, சந்திரனாட்டம் முகம் இருக்கு நீ அப்படின்னு சொன்னாக்கா, இல்லாதது இருக்கிறதா ஏறிட்டுண்டு சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்ற. பெருமாள் விஷயத்துல இல்லாத ஒரு கல்யாண குணமே, இல்லாத ஒரு ஸ்ரீ மங்களமே எதுவுமே கிடையாது தாயார் விஷயத்துலயும் பெருமாள் விஷயத்துலயும். அப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னாக்கா எப்படி ஸ்தோத்திரமாக ஆக முடியும் என்று ஒரு கேள்வி வருது. அவரே கேள்வி கேட்டுட்டு அதுக்கே பதில் சொல்ற. எஜப்பே வமதம், இப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன குணினிஷ்ட குணாபிதானம், அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லி மீமாம்சைகள்லாம் சொல்லுவா. அந்த அவளிடத்துல இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய குணங்களை அப்படியே சொல்றது இருந்துருக்கு, அதுக்கும் ஸ்தோத்திரம்னு பேருன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இடத்துல வாஸ்தவமாக இருக்கு. இங்க பெருமாள் கண்ணனை பத்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், பாகவதத்துல சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது தானே தவிர எங்கேயும் பொய்யே கிடையாது. தேவதாந்திரங்களை கணக்கு ஸ்தோத்திரம் பண்ணவனாக்க அது பொய்யா போறதுக்கு ஒரு சம்பாவனை சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்ல, பெருமாள் விஷயத்துல எதந்தல்லத சொன்னாலும் அது சத்தியமா தான் இருக்குமே தவிர பொய்யாவே ஆகாது. ஆகையால வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். சிவதம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது, எது நமக்கு மங்களம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால மீதி தேவதைகள் எல்லாம் நாம ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அவ ஏதோ அல்பமான பலத்தை தான் கொடுக்கறதுக்கு அவர்கள்லாம் சக்தர்களாக இருப்பா. அவளிடத்துல இருந்து மோட்சத்தை பெற முடியாது, பெருமாளிடத்துல மோட்சத்தை பெற முடியும். ஆனா பெருமாளிடத்துல இருந்து எல்லா பலனையும் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய சதுர்விதமான புருஷார்த்தங்களையும் பெருமாளிடத்துல இருந்து பெறலாம் பெறலாம். ஆகையால பெருமாளுக்கு ஒரு ஏற்றம், அதுதான் இந்த பாகவதத்துல வரக்கூடிய விஷயம், சத்தியமான விஷயம். இந்த பாகவதத்தை நாம கேட்டமானாலே மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும்ன்றதுக்கு அர்த்தம். தாபத்ரயோன்மூலனம், ரெண்டு விஷயம் பார்க்கணும் நாம்போ, இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரெண்டும்.
இஷ்ட பிராப்தி மாத்திரம் இருந்துட்டுன்னா போறாது, எனக்கு நிறைய பணம் வேணும்னு ஒருத்தன் சம்பாதிக்கிறான், பணம் மாத்திரம் சம்பாதிச்சா உடம்பு மொத்தம் ரோகமா இருந்ததுனாக்கா அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது, ஒண்ணுமே அனுபவிக்க முடியாதுதான் இருந்துட்டு இருப்பான். அப்படி இல்ல இல்ல, அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தி தான் வேணும். அனிஷ்டம் நமக்கு இந்த ரோகாதிகள் அனிஷ்டம், அதனுடைய நிவர்த்தி அது இல்லாமை, அது ரோகாது ரோகம் இல்லாமலும் நல்ல மனசாந்தியோட இவன் விரும்புறதும் அவனுக்கு கிடைச்சதுனாக்க அதுதான் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல முதல்ல இஷ்ட பிராப்தி சிவதம்னு சொல்றதுனால மங்களத்தை சொல்லி சொன்ன. அடுத்தது சொல்லச்சே அனிஷ்ட நிவர்த்தி தாபத்ரயோன்மூலனம் ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தாபங்கள், அந்த தாபங்கள்ல இருந்து விடுபடுறது. நாமளே பாப்பம் பண்ணிந்தமான ஜென்மாந்தரத்துல பாப்பம் பண்ணிந்தமான தத்ரயுக்தமாக சில சில துக்கங்களை அனுபவிக்கிறோம். சிலது நமக்கு பௌத்திகமானதெல்லாம் சிலது வருது, பூதங்களால பெரிய மழை காத்து இதெல்லாம் வருது. நாம எதிரே பார்க்காமல் எத்தனையோ தெய்வீகமான சிரமங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. இப்படி மூன்று விதமான தாபங்களும் இல்லாமல் போகக்கூடியதாக, அந்த தாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது அனிஷ்ட நிவர்த்திய சொல்லி சொல்றார். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வர சத்யோ ஹ்ருத்யவருத்யதே கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அபரைஹி கிம் வா, மீதி பேர் சாஸ்திர ஜாலம் எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்கு, நியாயம் மீமாம்சைன்னு எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது எல்லாம் வெறும் ஜாலம். சுமையான கல்விகள் சூழ வந்தாலும்னா இத்தனை மீதி கல்விகள்லாம் அது உண்மையான கல்வியே இல்லை. உண்மையான கல்வி என்னன்னாக்கா பகவத் விஷயத்தை அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஜானம்னு சொல்றது. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வாஹபரைஹி, மீதி பேர் பத்தி மீதி பேர் பண்ணினதெல்லாம் எதுக்கு? மகாமுனி கிருதே ஸ்ரீமத் பாகவதே, நாரதர் உபதேசம் பண்ண வியாசரே பண்ணின கிரந்தம் இது. இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது மகாமுனி கிருதம், இதுவே அவர் பண்ணது இருக்கச்சே. கிம் வாஹபரைரீஸ்வரம் சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். இந்த பாகவதத்தை கேட்கிறவள் இருக்காள், அவளால ஒரே சத்தியா ஒன்றும் ரொம்ப நாள் இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம்லாம் எத்தனையோ நாள் கேட்கணும், அதுக்கு முன்ன சாமானிய சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும், அதுலேயே பரபிரம்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறவ மகான்கள் எத்தனையோ பேர் உண்டு, இருந்தா கூட நம்மள மாதிரி இருக்கிறவளால அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. நம்மள மாதிரி இருக்கிறவாள் அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதை யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாளோ அவ கேட்கிறவளால அவள்லாம் என்ன பண்ணா, அவ மனசுல பெருமாளை கட்டி போட்டுடுறாளோ, வேற ஒண்ணுமே இல்லை. சத்யா ஹிருத்ய வருத்யதே கிருதிபிஹி, இவள்லாம் தான் உண்மையாகவே பாக்யம் பண்ணவர்கள், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாகவதத்தை கேட்கறதுக்கு தன்யாளாக இருக்கணும், அதுக்கு ஒரு பாக்யம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட தன்யிகளாலே சத்யா, ஒரே மீதி பேர் மாதிரி எல்லாம் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணோம்னெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாகவதத்தை ஸ்ரத்தையா சுஸ்ரூஷிபிகி கேட்கணும்ன்றதுல ஒரு ஸ்ரத்தையோட யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுடைய ஹிருதயத்துல பெருமாளே தன்னுடைய ஆலயமா, அந்த ஹிருதயமே தன்னுடைய ஆலயமா இருந்துட்டு அது உள்ளேயே இருந்து ரேர் கட்டு போட்டுற மாதிரி அவர் இருந்து ரேர் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. தர்ம புரோஜித கை தவோத்திர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே த்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி, பெருமாள் சௌக்கியமா படுத்துட்டுருக்கான். எங்க? க்ஷீராப்தியில, மாமனாரத்துல சௌக்கியமா படுத்துட்டுருக்கு. ஆனா அதுவும் அவருக்கு திருப்தி படலையும்,
எங்க இருந்தா தனக்கு சந்தோஷமா இருக்கும்னாக்க, பெருமாளை ஆசிரயிச்சு பெருமாள் தவிர என்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நம் ந சிந்தியதே என்கிற சாகானி தன்மஹச்சித்திரம் சாப்ராந்தி சாச்ச விக்கிரயான்னு சொல்ற மாதிரி ஒரு க்ஷண காலமோ ஒரு முகூர்த்த காலமோ எம்பெருமான நினைக்காமல் போயிட்டோமானாக்கா பெரிய அனர்த்தம் வந்துடும் சொல்றாள். நினைக்கிறவாளாக இருந்துருக்கிற மகான்கள் இருக்காள், அப்படிப்பட்ட மகான்களுடைய மனசுல பெருமாள் ஒரே க்ஷணத்துல வந்திருக்கிறான். திருப்பார்கடல்ல இருக்கிறது கூட அவளுக்கு ரசிக்கலையா, இங்கதான் ரசிக்கிறதுன்னா இந்த பாகவதத்தை கேட்கிறவாளாக சிரவணம் செய்யற க்ஷணத்திலேயே மனசுல ஈஸ்வரன் அப்படியே நிலைக்கும்படியாக ஆறன்னு. இப்ப இந்த பாகவதத்துக்கு ஏற்றம் என்னன்ன, கர்மகாண்டம் தேவதாங்க காண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த வேதாந்தங்கள் இருக்க, அந்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது, இது எல்லாராலையும் சிரவணம் பண்ண தகுந்தது, எல்லாரும் கேட்க தகுந்தது என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு மகர்ஷி தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வியாழக்கிழமை பார்க்கலாம். இன்றைய தினத்துல மகர்ஷி சொன்ன மாதிரி நமக்கும் இந்த பாகவதத்தை கேட்டு சத்தியா அப்பவே அந்த கேட்கிற காலத்திலேயே பெருமாள் நம்ம மனசுலயே குடிகொண்டு இருக்கும்படியாக. பெருமாள் நம்ம மனசுல குடிகொண்டு இருக்குதுன்னா எப்பவும் தான் அந்தரியாமையா இருக்கே, ஆகையில இல்லாத போயிட்டு வேறான்னா பெருமாள் எல்லாருக்கும் தான் அந்தரியாமையா இருந்துருக்கேர். யாருக்கு அந்தரியாமையா இல்லைன்னா அதை உணர்ந்துண்டு அதை ரசிக்கிற ஒரு தன்மை நமக்கு ஏற்படணும்னு பெருமாளிடத்துல தான் பிரார்த்தனை பண்ணோம். அந்த மகர்ஷிகளிடத்துலயும் ஆச்சாரியாளிடத்துலயும் பெருமாளிடத்துலயும் பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.